ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, ஷீரடி சாய்பாபா பல கோடி மக்களின் மனதில் தெய்வமாக மட்டுமல்ல, தங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல இடம் பிடித்துள்ளார். அவரை முழுமையாக உறுதியாக நம்பியவர்களுக்கு நினைத்தது நடக்கும். இதனால்தான் ஊர்தோறும் ஷீரடி சாய்பாபாவின் ஆலயங்கள் உலகமே வியக்கும் வண்ணம் உருவாகி வருகின்றன. தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஷீரடி சாய்பாபாவினுடைய பிரார்த்தனைகளில் அன்னதானமே மிகவும் முக்கியமானது. இதனை விளக்கும் ஒரு சம்பவம் சாய் சத்சரிதத்திலிருந்து. பாபாவின் பக்தரான சந்தோர்கர் தினந்தோறும் அதிதிகளுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் பாபாவிடம், நான் தினந்தோறும் காக்கைகளுக்கு உணவு வைத்துவிட்டு அதிதிகளுக்காக காத்திருப்பேன், ஆனால் அவர்கள் வருவதே இல்லை, ஏன் பாபா இவ்வாறு நடக்கிறது என்று சந்தோர்கர் வெகுளித்தனமாக கேட்டார். நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று அவரிடம் திரும்பி கேட்டார் பாபா. நமது சாஸ்திரங்களும் வேதங்களும் இப்படித்தானே பாபா சொல்லியிருக்கிறது, அதைத்தான் நானும் கடைபிடிக்கிறேன் என்றார் சந்தோர்கர். நானா? சாஸ்திரங்களில் தப்பில்லை, வேதங்களிலும் குறை இல்லை, ஆனால் அவற்றின் உண்மையான பொருளை சரியாக நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். அதனால்தான் அதிதிகளுக்காக தினமும் காத்திருப்பதாக விசனப்பட்டுக் கொள்கிறாய். அதிதி என்பவன் யார்? மனித உருவத்தில் மட்டுமல்லாமல் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் உருவத்தில் இருப்பவை கூட அதிதிகள்தான். நீ உணவளிக்கும் போது அதனை உண்பதற்காக பசியுடன் யார் அல்லது எது வந்தாலும் அது அதிதிதான். நிறைய காக்கைகள் வரும்போது நிறைய அன்னத்தை அவற்றிற்கு வழங்கு. உயிருள்ள எந்த ஜீவன் வேண்டுமானாலும் சாப்பிடட்டும் என்று நினை. அப்படி செய்தால் அதிதிகளுக்கு உணவளித்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்று பாபா விளக்கமளித்தார். மனித ரூப அதிதிகளுக்காக காத்திருக்காமல் பசியோடு உணவு தேடி வரும் எந்த ஜீவனுக்கும் அளிப்பதே அன்னதானம் என்பதை புரிந்து கொண்டார் சந்தோர்கர். கால் மேல் காலை போட்டு அமரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இந்த உருவப்படம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது. பாபா அவர்கள் தனது வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையை வலது கால் பாதத்தின் மீது படர விட்டுள்ளார். பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை இரண்டு மரக்கிளைகளுக்கு இடையே உள்ள சூரியனை பார்ப்பது போல் தரிசித்து பாபாவின் ஆசி ஒளியை பெறலாம் என கூறுகிறார்கள். பாபாவின் பாதங்களை நமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நினைத்தால் இதயம் தூய்மையடையும் என்றும், அன்பை சந்தனமாக பூசச் சொல்லியும் நமது நம்பிக்கையை பாபாவின் மேலாடையாகவும் கருத சொல்கிறார். நமது சிரசை பாபாவின் பாதத்தின் மீது வைத்து வணங்கிய பின்னர் நமது பக்தியை சாமரமாக கொண்டு வீசி பாபாவின் வெப்பத்தை தணிக்க சொல்கிறார். ஷீரடி சாய்நாதர் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைவோரை பாபா கைவிடவே மாட்டார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு ஒருவர் கற்றுத்தந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஷீரடி சாய் மந்திரம் இதோ. இதை 9 முறை தினசரி பாராயணம் செய்ய வாழ்வில் அற்புதங்கள் நடப்பதை உணரலாம். பிரதமம் சாய்நாதாய, த்விதியம் துவாரகமாயினே, த்ரிதியீகம் தீர்த்தராஜ, சதுர்த்தகம் பக்தவத்சலா, பஞ்சமம் பரமத்மாயா சஷ்டமம் ஷீரடிவாசாய, சப்தமம் சத்குருநாதாய, அஷ்டமம் ஆனந்தநாதாய, நவமம் நிராதம்பராய, தசமம் தத்த அவதாராய, ஏதானி தச நாமானி திரிசண்டியம் யஹா படே நேரஹா சர்வ கஷ்டோ பயமுக்தோ சாயி நாதகுரு கிருபா. இந்த ஷீரடி சாய் மந்திரத்தை தினமும் 9 முறை உச்சரித்து வர நமக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் என்பது ஷீரடி சாய்பாபா பக்தர்களின் அனுபவ நம்பிக்கையாகும். சூரியனை கண்ட பனி போல கஷ்டங்கள் அனைத்தும் விலகி விடுகின்றன என்பது ஷீரடி சாய்பாபா பக்தர்களின் நம்பிக்கையாகும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.